رجيم. واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة، واعلموا أن الله شديد العقاب. صدق الله العظيم. துனியாவில் நான் பார்க்குற இந்த அமைப்புக்கு இதுக்கு இப்பதான் ஒரு 150 வயசு. உலகத்துக்கு வாழ்க்கை உலக வயசுன 6000 வருஷத்துக்கு மேல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்துல சொல்றாங்க 8000 10000. எப்படியோ 6000 வருஷத்துக்கு மேல நாங்க பார்க்குற இவ்வளவு பெரிய ஃபசாதுடைய காலம் வந்து இந்த ஃபசாத உம்மத்து முன்னேற்றம் என்று நினைக்குதோ, இந்த ஃபசாத உம்மத்து முன்னேற்றம் என்று நினைக்குதோ அந்த ஃபசாதுடைய காலம் எவ்வளவு காலம்? 150 வருஷத்துக்கு ஒரு அதுக்கு முன்னுக்கு இல்ல. இங்கேயும் என்னோட நாட்டிலையும் ஒரு 30 40 வருஷத்துக்கு முன்னுக்கு இது ஒன்று நிக்கல. கரண்ட் வந்து எவ்வளவு காலம் ஆமா? கரண்ட் எப்போ வந்த உங்களுக்கு எத்தனை வயசு? 74. கரண்ட் எப்போ வந்த? அபோமிகா. நீங்க சின்னத்துல கரண்ட் இல்லா? சின்ன காலத்துல நீந்தா? இங்க எல்லாம் கரண்ட் இருந்தா உங்களோட சின்ன காலத்துல? நாம சின்னத்துல மீந்த கரண்ட் வந்து ஒரு 60 70 வருஷம் தான். இலங்கைக்குள்ளால இந்த பித்னாக்கள் ஊடுருவி கொஞ்ச நாள் தான். சிலோன்ல முதலாவது ஸ்கூல் 1964 1864 சிலோன்ல. ஆனா அதுக்கு முன்னுக்கு மதுசா எண்ணிக்கிற, அதுக்கு முன்னுக்கு மதரசாக்கள் எண்ணிக்கிற. 1780 சட்சத்துல ஸ்ரீலங்கால கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுத்திக்கிற மஹல்லி கிதாபு வச்சு. எத வச்சு? மஹல்லி கிதாபு வச்சு. அப்ப மதரசா இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அன்றைக்கு சாதாரண ஒரு ஆலிமுக்கு மஹல்லி விளங்குமா? மஹல்லியில இருந்து ஒரு ஒரு டச்சுக்கார ஒரு ஜட்ஜுக்கு விளங்கப்படுத்தி ஜட்மெண்ட வெளியாக்குற அளவு பெரிய ஆளு நீந்திக்கிறேன். 1780 காலங்கள்ல, 1780 88 இன்றைக்கும் உங்களுக்கு ஸ்ரீலங்கா கொடுத்த ஜட்மெண்ட் அவ்வளவு மெடிக்கலும் அவ்வளவு டாக்குமெண்ட் ஆகிறேன். அதுல ஒரு ஜட்மெண்டா இதை பாக்கணும். நிக்கா தலாக் விஷயத்துல ஒரு ஜட்மெண்ட் வந்து மஹல்லி கிதாபுல இருந்து கொடுத்தீங்க. நாங்க பாக்குற இந்த இவ்வளோ பெரிய இதெல்லாம் உலகம் எல்லாம் மிக உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் மிக போலீஸ் ஆர்மி நேவி சொல்லுவோம் ஏர்போர்ஸ் டிஃபென்ஸ் உடைய சிஐடி இல்லாட்டி இன்டெலிஜென்ஸ் யூனிட் இது டிஃபென்ஸ் உடைய அமைப்பு. இது உலகம் எல்லாம் நிக்க இல்லையா? உலகம் எல்லாம் ஸ்ரீலங்கா இன்டெலிஜென்ஸுக்கு கூடுதலான என்ன செலவு செலவழிக்கிறது ஆஸ்திரேலியா கவர்மெண்ட். என்னத்துக்கு? ஏங்களோ பேசுற விளங்குறா என்னத்துக்கு? இலங்கையோட பாதுகாப்பு படைக்கு அந்த நாடு செலவழிக்கணும். என்ன தண்டா? தாவல் எல்லாத்தையும் சேர்த்து அவன் தான் பிரயோசனம் எடுக்கிற. உள்ள துப்பெல்லாம் அறிகிற, எல்லா ரகசியத்தையும் அறிஞ்சு
அவன் பிளான் ஓட்டுறதுக்கு அவன் வேலைக்கு வர. இதுதான் நாட்டில் நடக்கிற. மருத்துவமனை வந்தா ஹாஸ்பிட்டல், டாக்டர், நர்ஸ், அவரை சொல்லுங்க, ஆம்புலன்ஸ். இந்த கோட் வேர்ட்ஸ் என்னது என்னது சொல்லுங்க, பிஹெச்ஐ, எம்ஓஹெச், வருவா, டிஎம்ஓ, கொரோனல், இதெல்லாம் உலகம் இல்லை, எல்லா நாட்டிலும் என்னது. ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கொடுத்தான், என்ன ஞா சுதந்திரம் கொடுத்தான். அப்ப ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கொடுத்தீங்கதா யார் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு, காசியப்பன், விஜயபாகு, பராக்கிரமபாகு, பூனேபாகு, அவன் பரம்பரை வந்தீங்க. ஆனா இந்த பிரிட்டிஷுக்கு கீழால் ஆட்சி செய்யப்பட்ட 80 நாடுகளை தான் பொதுநலவாய நாடுகள் சொல்லுவோம். என்ன நாடு? பொதுநலவாய நாடு. ஸ்ரீலங்காக்கு சுதந்திரம் எடுத்த எப்படி செல்லுங்கானே ராசிக் ஃபரீத், மருவா அந்த பாபா, இந்த பாபா எல்லாம் சேர்ந்து, எல்லா பாபாவும் சேர்ந்து படம் ஒண்ணு காட்டின, படம் ஒண்ணு காட்டின. என்ன ஆச்சரியம் தெரியுமா, இந்த 80 நாட்டுக்கும் சுதந்திரம் கொடுத்தது 3 ஆனா எல்லாமே போராடிதான் எடுத்து. ஸ்ரீலங்காக்கு எப்ப சுதந்திரம்? 1948. இந்தியாவுக்கு 1947 இல்லாட்டி 48 இல்லாட்டி 49. 80 நாடும் ஒரே பீரியட்ல தான் கொடுத்த. 80 நாட்டுக்கும் தலைவர் அமைச்ச வார்ட் சிஸ்டத்தில் அது என்னது இளங்களே, அது நான் செல்ல இளங்குறேன். 80 நாடுமே போராடி தான் எடுத்த. போராட்டம் என்ற படம் போராடி தான் எடுத்த. 80 நாடுமே போராட்டம் செஞ்சுதான் நாட்டை கைப்பற்றின. ஆனா 80 நாட்டில எலெக்ஷன் வச்சு யுனைடெட் நேஷன் கீழால் இந்த நாட்டு ஓட்டுறது எக்ரிமெண்ட் சைன் பண்ணின. போராடி எடுத்தா மறுவயனத்துக்கு அவனுக்கு வழிபடணும். போராடி எடுத்தா மறுவயனத்துக்கு அவனுக்கு வழிபடணும். சரி, போராட்டம்ன்றது அந்த காலத்தில் என்ன, நாட்டுக்கு நாடு உதவி செஞ்சா. ஸ்ரீலங்கா போராட்டத்துக்கு இந்தியா உதவி, இந்தியா போராட்டத்துக்கு ஸ்ரீலங்கா உதவி, அப்படியா? ஒரு உத்து மண்ணும் இல்ல. ஆனா எல்லா நாடுகளுடைய சுதந்திர போராட்டம் ஒரே பீரியட்ல, அது என்னது? நெல்லிந்து வேலை செஞ்சோம், ஜிங்கல் வந்து இல்லாட்டி மலக்குமார் வந்து, இது படம். என்னது இது படம்? அவனுக்கு ஆட்சி செய்யறது நேரடியா உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்யற கஷ்டமா போயிட்டேன். எனவே எல்லாத்தையும் ஒரு சேனலு கீழால ஆட்சியை பிடிச்சேன். எல்லா இடத்துலயும் ஒரே படிப்பு, ஒரே கல்வி. ஏன் ஒரே கல்வி? ஏன் ஒரே கல்வி? இந்த நாட்டுக்கு பௌத்த கல்வி, இந்தியால சரி முஸ்லீம்கள், முஸ்லீம்களுக்குரிய நாடு அது, சரி இந்து நாடுன்னு வைங்களேன், அப்ப இந்து கல்வி. பாகிஸ்தான்ல இஸ்லாமிய கல்வி, நேபாளில் அவன் மார்க்கத்துக்குரிய கல்வி, மறுவா சொல்லுங்க. என்ன இதைத்தான் ஃபசாத் அண்ட் ஃபசாத், இதுதான் ஃபசாத். இந்த பொருளாதார முறை, இந்த உங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீலங்காட இப்ப ஆட்சியில் இருக்கிறாரு மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க, எதிர்கட்சி மஹிந்த ராஜபக்ஷ, வருவா சம்பந்தன், வருவா
எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாரும் ஒரே காட்சி, எல்லாரும் எதிர்கட்சி ஒன்றே இல்லை, எல்லாம் காங்கிரஸ் கிங்கிரஸ் காங்கிரஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்றுமே பிரிவு இல்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் பத்து ரூபா நோட்டு அச்சடிக்கிறது பவர் இல்லை. இதுதான் சில, இது ஆட்சி நம்மட என்ன பவர் இல்லை. என்ன பவர் இல்ல, பத்து ரூபா நோட்டு அச்சடிக்கிற பவர் இல்ல. பவர் அவன கையில தான், பவர் யகூதிய கையில தான். ஸ்ரீலங்கா சென்ட்ரல் பேங்க் எதுக்கு அவன் சொல்ற வேலையை செய்யறதுக்கு, என்னதுக்கு அவன் சொல்ற வேலையை செய்யறதுக்கு. ஆனா 1830களுக்கு முன்னுக்கு, 1830களுக்கு முன்னுக்கு உலகத்தில் நடந்தது பண்டமாற்று வியாபாரம். நீங்களோ இல்லைங்க என்ன செய்யற கூடுதலா விவசாயத்தில் ஸ்பைசியா அப்படியா? அதை கொண்டு போய் கிழக்கில் கொண்டு போய் நெல்லை வாங்கிடும், அங்க இந்த நெல்லை கொண்டு வந்தீங்க மாங்காய் தேங்காய் வாங்கிக்கிட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா தங்கம், தங்கம் தான் ரொக்கமா சேர்க்கிற சாமான். எல்லாட கையிலையும் தங்கம், ஒரு கிலோ, பத்து கிலோ, இருபது கிலோ, ஆயிரம் கிலோ. எங்க சரி ஒரு ஏரியாக்கு வியாபாரத்துக்கு போறேன்னா தங்க தள்ளி கொண்டு போற போயிட்டு தங்கத்தை கொடுத்து பொருள் வாங்க, இல்லாட்டி தங்க நாணயங்கள் உருவாயின பின்னால கெடுவுல தங்கத்தால நாணயங்கள் செஞ்சு காயின்ஸ், கோல்ட் காயின்ஸ் மறுவா வெள்ளியால நாணயங்கள் செஞ்சு அதை கொண்டு போய் அதுல புறமதிக்கு ஏற்ற மாதிரி அதுல நிர்வாகம் வித்தியாசப்படும். சிலது 12 கிராம்ல இருக்கும், சிலது 8 கிராம்ல இருக்கும், ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி. அது நிர்வாகம் தான் பார்க்கும். ஸ்ரீலங்காட என்ன தங்க நாணயத்துல நிறம் வந்து 10 கிராம், பக்தாதுல தங்க நாணயம் நிறம் வந்து 12 கிராம் ஆயிக்கும். அது அவங்களுக்கு தெரியும், இவங்கட்டதை விட எங்களுக்கு பெருசு, அது மதிப்பாங்க. அப்ப கலப்படங்கள் ஒன்று கலப்படம் இல்ல, கலப்படம் இல்ல இந்த காலத்துக்குரியது. இவ்வளவு பயங்கரமான கலப்படத்துக்குரிய காலம் இந்த காலம் தான். அப்ப கொண்டு போய் கொடுப்பாங்க, பொருளை வாங்குவாங்க. இப்படிதான் இவன் பார்த்தாங்க இந்த கேஷ் பவரை என்ன கையில் எடுக்கும், கேஷ் பவரை எங்கட கையில முழுமையா எடுக்கும். என்ன செஞ்சானடா, பெரிய அளவில் வியாபாரம் நடக்கிற இடங்கள்ல எல்லாம் போய் சில பூத்துகள் ஆரம்பிச்சான். ஆரம்பிச்சு சொன்னான் உங்களோட கையில் உள்ள தங்கத்தை உங்களுக்கு பாதுகாக்க கஷ்டம், நீங்க எங்கள்கிட்ட தாங்கோ நாங்க உங்களுக்கு ரெசிப்ட் தரோம். என்ன ரெசிப்ட் தரோம், பத்திரமா வைப்போம், நீங்க எனி டைம் கேளுமோ ரிட்டர்ன் பண்ணுவோம். குடுப்பான யார் சரி, எவ்வளவு சரி ஒருத்தர நம்பி ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்து தாக்குண்ட வாங்கி கொள்றான். இவங்க 20-30 இடப்பட்ட வருஷ காலம், 20-30 வருஷமா பூத்த திறந்து வச்சுக்கோ. நீ இந்த 1-2 பேர் கொடுத்தாங்க, மக்கள் கொடுக்கல. என்ன செஞ்சானுடா, பெரிய கள்ள குழப்பம் உண்டுட்டாங்க, உலகம் எல்லாம் செலவழிச்சு கள்ள குழப்பம் உண்டாங்க. கள்ளன்களை தயாரிச்சு எதுக்கு, ரோட்ல யாரும் சரி தங்கம் கொண்டு போனா பறிக்கிறது, வீட்டுல தங்கம் வச்சு தான் பறிக்கிறது. என்ன செஞ்சாங்க, மக்கள் நிர்பந்தமா வேற வழி இல்லாம கொண்டு போய் தங்கத்தை கொடுத்து தாளை வாங்கிக்கொண்டு. இப்ப மக்கள்கிட்ட தாள தொண்டை, இது ஒரு 10-20 வருஷம் போகல. மனுஷர் என்ன செஞ்சாங்கடா, இந்த தாளை உடச்சு உடச்சி வாங்கின, ஒரு கிலோ தங்கம் கொடுத்தீங்க 100 கிராம் 10 ரெசிப்ட் வாங்கி சொல்றேன். லேசு ரெசிப்ட கொடுத்தா சாமான் கிடைக்கும் அப்படி நம்பிக்கையா நடந்துடுறோம். அக்பார் என்னோட உள்ளங்களுக்குள்ள ரகசியம் ரொம்ப பயங்கரமானது. ஆனா வெளியால பெரிய அமானிதம் பேருக்கு, என்ன அமானிதம், தாழ்த்துண்ட தந்த உடனே தங்கத்தை கொடுத்துடுறோம். அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை. இத உலகம் எல்லாம் உருவாக்கினான்,
தாளை தந்தா தங்கத்தை கொடுத்தாச்சு. இப்ப 100 கிராம் 50 கிராம் எல்லாம் உடச்சு உடச்சு எடுக்க தொடங்கினாங்க. எனக்கு எனக்கு லேசிக்கு மனுஷருக்கு லேசி 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 எல்லாம் லேசி தானே எல்லாம் லேசி. தங்கம் எல்லாம் திடீரென்று கடத்திக்கணும் போனான். ஃபர்ஸ்டுக்கே கடத்தி வச்சான் ஆட்களுக்கு தெரியா. ஒரு ஊர்ல இருந்து 1000 கிலோ தங்கத்தை எடுத்தான்னு வைங்க. தாள் துண்டு கொடுத்து எவ்வளவு தங்கம் 1000 கிலோ எடுத்துக்கிறேன். ஒரே நாள் 1000 கிலோ வந்து கேட்பாங்களா? ஒரு நாள் ஆகுனா 100 கிலோ தேவைப்படும். என்ன செய்யறா 99,000 கிலோ காணும் எங்கேயோ அழிக்கிறது. ஒரு 100 கிலோ தான் வச்சுக்கொள்ற, அதால எல்லாரையும் சமாளிச்சு கொள்ற. இன்னும் தங்கம் வரும், அதையும் வாங்கிக்கொள்ற, தேவையானவங்களுக்கு கொடுக்குறேன். திடீரென்று யார்டையாவது ஒருத்தர் பெரிய ஒரு தங்கம் தேவைப்பட்டு கேட்டாலும் கொடுக்கறதுக்கு 100 கிலோ வைக்க. இப்படி எல்லாத்தையும் கடத்தி 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 திடீரென்று இந்த பூத் எல்லாம் மூடி விட்டான். மனுஷன் கையில் என்ன கால் கொண்டு ஏகிற என்ன இல்ல, பூத்தொண்ணும் இல்ல. இப்ப தாழ் துண்டை கொடுத்தா எடுப்பாங்களா? இல்ல. ஏ தாழ் துண்டுக்கு ஏன் போற மாதிரி? பின்னுக்கால தங்கம் வைக்க. தாழ் துண்டை கொடுத்தா தங்கம் கிடைக்கும். இதுக்காக வேண்டிதான் தாளை வாங்கினேன். இப்ப தாளுக்குரிய தங்கம் தாரம் ஒத்தனும் இல்ல, எல்லா பூத்தும் மூடி. இப்ப என்ன செய்யறாரு? பதட்டத்தில் ஒரு காலம் அப்படியே மக்களை சீரழிச்சான். எங்கண்டு இல்ல திடீர்னு இப்படி போகலதான். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ப்ரொவின்சியல் சென்ட்ரல் பேங்க், மறுவா ஒவ்வொரு நாட்டுக்கும் உரிய சென்ட்ரல் பேங்க் ஆரம்பிச்சான். ஆரம்பிச்சு சொன்னான், உங்களோட எல்லாரையும் தங்க பத்திரமாயிக்கு எங்க வேர்ல்ட் பேங்க்ல. வேர்ல்ட் பேங்க்ல உங்களோட எல்லாரையும் தங்கமேக்கு நீங்க வந்து உங்களோட பேப்பர் கேஷ் எல்லாத்தையும் நாங்க லீகலைஸ் பண்ணின கேஷ் நோட்டா இஷ்யூ பண்ண போறோம். அதுக்கு போறதான் இந்த கேஷ் நோட் வந்துச்சு. இப்ப தங்கம் யாருக்கிட்ட? தங்கம் அவரும் அவன்கிட்ட. 1997 எலிசபெத் பேசினா டைரக்டா. யாரும் நினைக்க வேணாம் யாருடையும் தங்கம் வேர்ல்ட் பேங்க்ல இருக்கு, யாருக்கும் தங்கம் வேர்ல்ட் பேங்க் தராது என்று பகிரங்கமா அறிவிச்சு அறிவித்தல் கொடுத்தான். 97 ஆனா அது ஒன்றும் செய்தி இல்லை. இப்ப அது ஒன்றும் செய்தி இல்லை. செய்தியா இல்ல? ஸ்கூலுக்கு போனா என்ன படிச்சு தர? ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டுடைய கோல்ட வேர்ல்ட் பேங்க்ல டிபாசிட் பண்ணினாங்களா? யாரு எழுந்த ஒரு நாட்டு ஹிஸ்டரி எடுங்கோ, ஏதாவது ஒரு நாடு கோல்ட் டிபாசிட் செஞ்சதா? ஈக்கா பச்சை போய் ஒரு பெரிய திருட்டு, பெரிய ஏமாத்தம். இவ்வளவு பயங்கரமான ஏமாற்றத்தை செஞ்சது எதுக்கு? கேஷ சொந்தமாக்க. கேஷ் அவங்களுக்கு சொந்தம். இப்ப யார் என்னத்தை சம்பாதிச்சாலும் அந்த சம்பாத்தியம் அவனுக்கு நம்பர். அவனுக்கு என்ன நம்பர்? ஸ்ரீலங்காட முழு எதிர்கட்சி ஆளும் கட்சியும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு 10 ரூபாய்க்கு பவர் இல்லை. ஆனா ஸ்ரீலங்காட பில்லியன்ஸுக்கு அவனுக்கு பவர் இல்லை. என்ன பவர்? நம்பர் பவர். நாளைக்கு நினைச்சா 5000 ரூபாய் நோட்ல ஒரு 10 கோடி நோட்டுக்குரிய நம்பர்ஸ் கிரியேட் பண்ணி சென்ட்ரல் பேங்க்கு டிபாசிட் பண்ணியாச்சு. பாஸ் எவ்வளவு அமௌண்ட் நம்பர்ஸ் கிரியேட் பண்றது மட்டும்தான் அவனோட காஸ்ட். கேஷ் பிரிண்ட் பண்றதும் சென்ட்ரல் பேங்க் வேலை. தெரியுமா? இப்படி ஒரு பொய், இப்படி பயங்கரமான பொய்களுக்கு கீழாலதான் உலகம் ஓடுது. இவ்வளவு பயங்கரமான பொய்களுக்கு கீழால இன்னைக்கு சம்பாத்தியம் எங்களுக்கு தான். நாங்க தான் உழைக்கணும், கஷ்டப்படணும், சாகணும், எல்லாம் செய்யணும் நாங்க தான். அவனுக்கு அது செய்தி இல்ல. அப்ப அவனே யாவரங்களை வச்சிருக்கிறான். யாவரங்கள் வச்சு இல்ல, யாவரங்கள் எல்லாம் வாங்குறேன்.
அவன்ட்ட உள்ள யாவரம் என்னண்டா மனுஷனுக்கு நாசம் செய்யற யாவரம் பெப்சி கோகா கோலா இது மாதிரி என்னது பெரிய பெரிய கம்பெனிகள் எதன் மூலமாக உலகத்துக்கு நாசங்களிக்கோ அது அவ்வளவே வாங்குற அவ்வளவு உருவாக்குற அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ற அவங்கள பொதுநல சேவைக்குரிய யூனிட் தான் யூனிசெஃப் யூனிசெஃப் ஸ்ரீலங்கால மட்டும் பில்லியன் கணக்கு செலவழிக்கும் ஒரு கவர்மெண்ட் எல்லாம் செலவழிக்கலாம் ஸ்ரீலங்கால யூனிசெஃப் செய்யற வேலையை கவர்மெண்ட் எல்லாம் செய்யலாம் அவ்வளவு பிரம்மாண்டமா செலவழிக்கும் ஏன்னா அவனுக்கு சல்லி சல்லி இல்ல கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆலாதுண்டா பாருங்க ஒரு 100 ரூபாய் நோட்டிக்க 100 ரூபாய் நோட் இதுக்காக வேண்டி 100 கிராம் தங்கம் 100 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபாய் நோட் கொடுத்து தான் வைங்களே அந்த காலத்துல அப்ப 100 கிராம் தங்கத்துக்கு 100 ரூபாய் நோட் அப்ப அந்த நோட்டுக்கு பொறுமதி எவ்வளவு 100 கிராம் தங்கத்துல பொறுமதி இன்றைக்கு 100 ரூபாய்க்கு பொறுமதி என்ன சீனியர் கிலோட பொறுமதி சீனியர் கிலோட அவன் எடுத்த தங்கத்துக்கு பொறுமதி என்ன ஒரு 5 லட்சம் ரூபாய்க்குமா 100 கிராம் 12.5 பவுன் தங்கம் 8 கிராம் ஒரு பவுன் 12.5 பவுன்டா 6.5 லட்சம் ரூபாய் வேணுங்கடா எங்கள்கிட்ட எவ்வளவு வருமா ஒவ்வொரு நாளும் வறுமை உண்டாகுது தங்கத்தில பொறுமதி ஏத்தின உடனே மக்கள் வறுமையில புரிஞ்சுக்கிற ஏ கொடுத்தது இழந்தீங்கிற இழப்பு அவ்வளவு ஆழமான இழப்பு விளங்குறல்ல இப்ப இன்னைக்கு சொல்றே ஸ்ரீலங்கால உள்ள ஒவ்வொருத்தரும் 4 லட்சம் ரூபாய்க்கு மேல வேர்ல்ட் பேங்க் கடனம் கேள்விப்பட்டீங்க கேள்விப்பட்டீங்க 4 லட்சம் ரூபாய்க்கு மேல வேர்ல்ட் பேங்க் கடன் ஒவ்வொரு தலை ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் சாகிற ஒவ்வொரு மனுஷனும் எவ்வளவு கடன் 4 ரூபாய்க்கு மேல ஸ்ரீலங்கால 2 கோடி மக்கள் வைங்கோ 4 லட்சத்தால பெருக்குமோ எவ்வளவு 8 லட்சம் கோடி ரூபாய் கடன் எவ்வளவு கடன் சொல்லுங்க எவ்வளவு 8 லட்சம் கோடி மிச்சம் சின்ன சின்னதான் தானே 8 லட்சம் கோடி கடன் நாங்க ஏற்கனவே வேர்ல்ட் பேங்க் என்ன கொடுத்தோம் ஸ்ரீலங்காக்கு என்ன கொடுத்தோம் என்ன கொடுத்தது நம்பர் கொடுத்தது என்ன கொடுத்தது நம்பர் கொடுத்த 7 மண்டபம் எல்லாம் முயற்சி செய்வோம் நான் இது நான் இது உங்களுக்கு இந்த இவங்களோட பொருளாதாரத்துல நான் அறிஞ்சதுல 10 லொண்டையும் பேசல நான் உதாரணம் சொல்றேன் ஏன் சொல்றேன் எவ்வளவு ஆழமான பசாது உலகத்தில் நடக்கிறன்றது வேலைங்க அவ்வளவுதான் அவங்களோட 5 முக்கியமான தலைப்புகள் அதுல தலைமையகம் 2 தலைப்புல 5 தலைப்புட தலைப்பு தலைமையகம் எத்தனை இலைக்கு 2 இலைக்கு 5 என்ன பொருளாதாரம் வேர்ல்ட் பேங்க் கீழால அடுத்தது கல்வி அடுத்தது சுகாதாரம் அடுத்தது அரசியல் அடுத்தது மீடியா கல்வியோட மீடியா சேரும் கல்வியோட மீடியா சேரும் மக்கள் ஏமாத்துறது ஒரு தகவலால் ஏமாத்தும் அடுத்தது டிஃபென்ஸ் வேற இந்த 5 தலைப்புக்கு கீழால உலகத்தை ஆட்சி சேரும் முழு உலகத்திலையும் ஒரே சொல் தான் நியூ வேர்ல்ட் ஆர்டர் சொல்லுவோம் கேட்டிருப்பீங்க நீங்க அது கேட்டது ஒரு மந்தமா தான் செக்யூலர் சிஸ்டம் இவங்கட இந்த சிஸ்டம் தான் உலகம் அவ்வளவும் ஒரு வார்த்தை கீழால் இயங்கணும் இதுக்குண்டான செயல் திட்டங்கள் உலகத்தில் எந்த ஒரு நாட்டுடைய ஜனாதிபதிக்கும் அந்த நாட்டில் பவர் இல்லை உண்மையிலே இல்லை ஸ்ரீலங்கால இன்றைக்கு அவனுக்கு எதிராக இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் நின்றா நாளைக்கு அவங்கள தூக்கி வீசுற பவர் அவனுக்கு
இதுதான் நவாஸ் ஷெரீஃபுக்கு நடந்த பர்வீஸ் முஷர்ரஃப் வணந்து. இங்க பர்வீஸ் முஷர்ரஃப் தள்ளிட்டு நவாஸ் ஷெரீஃப் ராணுவ ஆட்சி அமைச்சது மாதிரி மஹிந்த ராஜபக்ஷ ராணுவ ஆட்சி அமைக்க வந்தார். என்ன நடந்தது? என்ன நடந்தது? தஹப்பான் தொட்டேன் வெளியே அனுப்பின. ஏ ஏ அவருக்குரிய பவர் இல்லது, அதுக்கு வேற யாரோ உரிமையாளர். அவர் நினைச்சது செய்யற இடம் இல்லது, அதை உருவாக்கி வச்ச ஆள் வேற. உங்களுக்கு நினைச்ச இடத்துல பவர் இருக்கு, ஏதா அங்க பவருக்குரிய ஆள் இருக்கு. கல்வின்றது ஆட்கள் ஏமாத்ததா, என்னாலும் ஒரு மந்தத்தில் வாழ வைக்க, ஒரு பொய்ய உண்மைன்னு விளங்க, ஒரு பொய்ய உண்மைன்னு விளங்கிக்கோல, அவங்கள சரிகான்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இரண்டாவது ஃபசாத் காலம் யூதர்களுக்கு வந்துட்டான். சும்மா ரததுனா லக்கும் உல் கர்ரத் அலைஹிம் வாம்ததுனா கும்பி அம்வாலி வபனீன். உங்களுக்கு ரெண்டு உதவி நடக்கும், ஒன்று அம்வாலுடைய உதவி, வால் பேங்க் உடைய இந்த நிவாம். பனீன் என்றா குழந்தை குட்டிகளை யார் பெற்றாலும் அவனுக்கு உதவிதான். எதன் மூலமா? அவனுடைய எஜுகேஷனை படிச்சு அவனுக்கு தேவையான அளவு உருவாகிறது மூலமா. அப்படி நடந்துட்டா என்ன நடக்கும்? உலகத்தில் உள்ளவங்க அவ்வளவு பேரும் யூதர்களாகவே மாறுறாங்க. எப்படி மாறுறாங்க? அவன கல்வியை படிச்சு 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 அவன சரிகான்ற நிலைமை வந்துட்டா அவன் ஒரு யூதன் தான், அவன் ஒரு யூதன் தான். இத குர்ஆன் சொல்லுது. யாரும் தொப்பியல் போட வேணாம், யாரும் சும்மா தொப்பி போட்டு போட வேணாம். இது யதார்த்தம் பேசுறேன். உலமாக்கள் இருக்கிறாங்க மஜ்லிஸ்ல, நான் பேசுறது உலமாக்களுக்கு விளங்கும். என்ன அர்த்தம் குரான் இது? என்ன உலகத்தில் யூதர்கள் 80 லட்சம் பேர் இல்லை, 80 லட்சம் பேர் இல்லை. எந்த யுகத்தை தெரியுமா குரான் சொல்லுது? எந்த யுகத்துக்கு பின்னால் வரக்கூடிய யுகம்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் போராட்டம் செய்யற யுகமாக இருக்குமோ அந்த யுகத்தை தான் நீங்க குறிக்குது. எந்த யுகத்துக்கு பின்னால் உள்ள யுகம்? இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அவேடி போராடுற ஜமானா இருக்குமோ அந்த ஜமான் இங்க நடப்படுது. அது இந்த ஜமான் தான், வேற எந்த ஜமானும் இல்லை. அப்ப இந்த ஜமான்ல உலகத்தில் ஆகக்கூட யூதர்கள் தான் இருக்கணும். 80 லட்சம் யூதர்கள் உலகத்தில் இல்லை. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க தான் உலகத்தில் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீங்க. அது எப்படி? அது எப்படி? யாரெல்லாம் அவங்க ப்ரொஜெக்ட்ஸ கையில் எடுத்து வேலை செய்யறாங்களோ அவ்வளவு பேரையும் குர்ஆன் யூதர்னு சொல்லுது. وَقَضَيْنَا إِلَى بَنِي إِسْرَائِيلَ فِي الْكِتَابِ لَتُفْسِدُنَّ فِي الْأَرْضِ مَرَّتَيْنِ وَلَتَعْلُنَّ عُلُوًّا كَبِيرًا. பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான், ரெண்டு முறை நீங்க பூமியில கொலப்படி செய்வீங்க. அதுல முதலாவது கொலப்படி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வஃபாத்துல இருந்து ஆரம்பிச்சு ஃபைதா ஜாஅ அதுவு லஹுமா, அதனுடைய முதலாவது கொலப்படி முடிவுக்கு வருது. பாஸ்னா அலைக்கும் இபாதல் லனா உலி பாஸின் ஷதீத் فجاسوا خلال الديار وكان وعدا مفعولا. عمر خطاب رضي الله عنه உடைய ஆட்சி காலத்துல மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றதோடு அது முடிவடையுது. முதலாவது கொலப்படி. அதுக்கப்புறம் இரண்டாவது முறை மஸ்ஜிதுல் அக்ஸா யூதர்கள் கையில இடஒலி காலம் ஒன்றுல போச்சு. அதுதான் சுல்தான் சலாவுதீன் அய்யூப் இப்ராஹிமுல்லா கைப்பற்றினார். அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய இரண்டாவது பசாதுடைய ஜமான் அதா? அதல்ல, அது இல்ல. அதுக்கு போற ஒரு நாள் கைப்பற்றி இறுதியாக கடைசியா மஸ்ஜிதுல் அக்ஸா திரும்ப முஸ்லீம்கள கையில வரும். அதனாலதான் நல்ல குர்ஆன்ல
ஃபைதா ஜா வஅது உக்ராஹுமான்னு சொல்லல, ஃபைதா ஜா வஅதுல் ஆஹிரான்னு சொல்றான். என இடையில ஒரு நாள் மஸ்ஜிதுல் அக்ஸா யூதர்கள்ட கையில போய் வந்துச்சு, வஅது உக்ராஹுமான்னு வந்திருந்தா ரெண்டாவது முறை கைப்பற்றது அதுவாக நாடப்படலாம். அது வஅது உக்ராஹுமா இல்ல, வஅதுல் ஆஹிரா, கடைசியா கைப்பற்ற நாள். அப்ப வாதுல் ஆகிறவுக்கு முன்னால கடைசியா கைப்பற்றதுக்கு முன்னால உள்ள காலம் இருக்குது, இந்த காலத்தை தான் இரண்டாவது பசாதுடைய காலம் என்று சொல்றது. இந்த இரண்டாவது பசாதுடைய காலத்துல நாங்க வாழ்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இரண்டாவது பசாதுடைய காலத்துல உலகத்துல எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் யூதர்கள் என்று சொல்றான். எண்ணிக்கையில் அதிகமானவர்கள் யூதர்கள் என்று சொல்றான். ஆனா உலகத்தில் 80 லட்சம் யூதர்கள் இல்லை. எப்படி எண்ணிக்கையில் அதிகமானவர்கள்? 600 கோடி மக்கள் என்று வைக்கும், இன்னைக்கு 750-800 சொல்றாங்க, எல்லாம் உடம்பு மினிமம் கவுண்ட்க்கு வருவோம். எவ்வளவு? 600 கோடி மக்கள் என்று வைக்கும். 80 லட்சம் என்றது 600 ஒன்றும் இல்லை, 600 ஒன்றும் இல்லை. அப்ப எப்படி அல்ல குரான்ல ஒஜால்னாக்கும் அக்ஸார நபீரான்னு சொல்றான், நபர்கள் ஆகக்கூட எண்ணிக்கையில் ஆகக்கூட உங்களை நாங்க ஆக்குறோம் சொல்றான். வேளாண் சகோதரர் பெரியவர்கள், உலகத்துல யாரெல்லாம் இந்த ப்ரொஜெக்ட் கீழால கொடி பிடிச்சாங்களோ, யாரெல்லாம் அதுக்கு பின்னால போனாங்களோ, அவரையும் குரான் யூதர்கள் கவுண்ட் லிஸ்ட் பண்ணது, யூதர்கள லிஸ்ட்ல கவுண்ட் பண்ணது. கோச்சுக்கொள்ளவானா ஹக்கு ஹக்கு தான், 1000 பேர் பொய்ப்பிச்சாலும் சார் உண்மைதான், அதனுடைய யதார்த்தத்திலிருந்து அது மாறாது. 1 கோடி பேர் அதை பொய்ப்பிச்சாலும் சார் அதுல யதார்த்தம் மாறுமா? மாறாது. 1 கோடி பேர் உண்மைப்படுத்தியதுக்காக வேண்டிய ஒரு பொய் உண்மையாகுமா? நடக்காது. உண்மை உண்மையா தான் இருக்கும், பொய் பொய்யா தான் இருக்கும். உலகம் இன்றைக்கு ஆட்சி செய்யப்படுது, உலகத்தில் ஆட்சி செய்யறாங்க யாரை நீங்க பாக்குறீங்களோ அவங்க யதார்த்தத்தில் ஆட்சியாளர்கள் இல்லை. உலகம் எல்லாம் எது பரவி இருக்குதோ அது பசாது தான் பரவி இருக்கு. நல்லா விளங்க முயற்சி செய்ய, முழு உலகத்திலையும் ஒரே வார்த்தைக்கு கீழால எதெல்லாம் பரவுதோ அதெல்லாம் பசாது தான். இந்த சுகாதார முறை, இந்த கல்வி முறை, இந்த பொருளாதார முறை, இந்த டிஃபென்ஸ் உடைய முறை, இந்த அரசியல் முறை, இந்த மீடியா சிஸ்டம், இதெல்லாம் ஒரே தலைப்புக்கு கீழால உள்ள பசாதுகள். ஒரே தலைப்பு கீழே உள்ள ஃபசாதுகள், ஃபசாத் தான் பரவி கொண்டே. படிக்கிறேன் குவாலிட்டி அப்ப உலகம் முழுக்க விரிக்கப்பட்ட ஒரு வலை தான் இந்த வலை. இந்த ஜமானிக்கு இது முடியுமான வரைக்கும் ஒதுங்கி போறதமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஜமானில் ஒரு மூமின் எப்படி நடக்கணும்டா, அவ் ரஜுலுன் பி குனைமத்தின், ஒரு மனிதர் சில ஆட்டு மந்தைகள் எடுத்துக்கொண்டு ஒரு பள்ளத்தாக்குல அல்லது ஒரு அலஷாத்தில் ஜிபாலி அவ் அவில் ஔதியா, ஒரு பள்ளத்தாக்குல அப்படி இல்லண்டா என்ன மலைகளுடைய உச்சியில, இந்த ரெண்டு இடத்துலையும் தான் ஃபசாது ஆக குறையும். உலகத்தில் ஆக குறைய ஃபசாது எங்கேயும்? மலை உச்சியில இல்லண்டா பள்ளத்தாக்குல. எது தண்ணியால கழுவப்பட்டு போகுதோ அந்த ஏரியா, ஏன்னா இவன் அடி நஞ்சு அடிச்சாலும் வெளசா நிற்காது, அது வெயிட்டும் ஓடிடும். அப்படியான இடத்துல ஆட்டு மந்தையை மேய்ச்சிக்கொண்டு
யுகீமு ஸலா தொழுகையை நிலைநாட்டுறான், வயுஅத்தி ஸகா ஸகாத்தை நிறைவேற்றுறான், வயஅபுது ரப்பஹு ஹத்தா யஅதியஹுல் யகீன் தனக்கு மௌத்து வரும் வரைக்கும் அல்லாஹ் அணை கொண்டு இருக்கிறான். இந்த மூமின் தான் மக்கள் ஆக சிறந்தவன் என்றாங்க சொல்லுவாரு. இப்படியான சமான் அடைஞ்சா மக்கள் ஆக சிறந்த மூமின் யாரு யாரு சொல்லுங்க. கேக்குறாங்க எங்க ஆதாரமைக்கு இதுக்கெல்லாம், எப்படி எல்லாம் பார்க்கணும் எங்க ஆதாரமைக்கு, அடே பார்க்கணும் இல்ல இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும் ஆதாரமைக்கு, பார்க்கணும் இதோட இருந்தா தானே இதை விட்டுட்டு ஓடணும் ஆதாரமைக்கு. அதனால எவ்வளவு ஒதுங்குவோமோ அவ்வளவு வெற்றி அடைவோம், எவ்வளவு ஒதுங்குவோமோ எவ்வளவு அந்த அந்த ஃபசாதுல இருந்து முழுமையா நாங்கள் ஒதுங்க முயற்சி செய்வோமோ அவ்வளவு வெற்றி அடைவோம். வேக்சின் அடிச்சாங்க, வேக்சின் இன்ஜெக்ஷன், இவரை வச்சுக்கோ நான் பயம் செய்யல, நல்லா விளங்குவோங்க. 60-65 வயசுக்காரருக்கு நிலத்தில் உட்கார இல்ல, எத்தனை 60-65 நிலத்தில் உட்காரல, நின்று கூட தொலையல, சுஜு செய்யல. ஆனா 75-80 நின்று கொண்டு தொலையலும் சுஜு செய்யல. நீங்க செக் பண்ணி பாருங்க உள்நாட்டில் இவருக்கு வயசு எத்தனை பாருங்க, இவருக்கு எத்தனை பாருங்க, உங்களுக்கு விளங்கும். நான் செல்ற விளங்குறோம், செல்ற விளங்குறோம். நாடு ஃபுல்லா இதுதான் ஹாலால் புஷ்பஸ்தல் வீழ்ச்சி போறார். யாரு? 80 வயசு 80 வயசு. ஆனா 60 வயசு நின்று கொண்டு தொலையல, சுஜிது போயலாம், ருக்கு போயலாம். ஏ என்னடா அவருக்கு வேக்சின் அடிச்சுக்கு இவருக்கு அடிச்சுல்ல, வித்தியாசம் இதுதான். தொடர்ந்து பாருங்க, இங்கே பெரிய மார்க் உண்டு, என்ன மார்க்? அந்த காலத்துல இது என்னமோ சொல்ற பாரவா இன்ஜெக்ஷனோ என்னமோ உண்டு, அதுல இருந்து தொடங்கினது. பாய்லர்ஸ் கோலி மாதிரி மனுஷன். இந்த மிடில் ஈஸ்ட்ல வேலை செஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, பாகிஸ்தான்காரன் 5 சிமெண்ட் மூடி அடிச்சுக்கொண்டு 8 கட்டில பில்டிங் ஏறுவான், இவர்த முதுகில் ஒரு சிமெந்தி பேக வச்சா அப்சை போ கேட்டு பாரு. பாகிஸ்தான்ல இன்ஜெக்ஷன் அடிக்கிறல்ல, அப்ப இப்ப இப்ப மறுவ தொடங்கிட்டான். முந்தி வேக்சினுக்கு வந்தா அடிச்சு கொள்ற, நான் ஈக்குவல பாத்துக்கிறேன். வேக்சின் அடிக்கிறல்ல யாரும், யாரும் ஹாஸ்பிட்டல் போறல்ல. உடம்ப பலகீனமாக்கி உடம்புல உள்ள கலங்களை சாகடிச்சு நோய்க்குரிய இடத்தை உருவாக்குறது. 3 மாசம் ஊசி அடிச்சா அடுத்த நாள் பிள்ளை காய்ச்சல், பிள்ளை காய்ச்சல். அடை காய்ச்சல் வாரது நலவன் உடம்புள்ள போன சொட்டியோ, சில பிள்ளைகளுக்கு வேக்சின் அடிச்சா 3-4 நாளே கையை தூக்கலாம். WHO சொல்லுது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம் சொல்லுது, BCG-ஆல 14 நோய் வருது. எத்தனை? 14 நோய் வருது. ஹதரத் BCG-ஆல 14 நோய் வருது. அப்ப நோய் வாரது உறுதி, நோய் வாரது உறுதி. நோய் வராதுன்றது, நோய் வராதுன்றது உண்மைப்படுத்தப்படாத வாக்குறுதி. பிசி அடிச்சா யாருக்கும் நோய் வரலையா? எல்லாருக்கும் வந்து பிசி அடிச்சா அடிச்சா யாருக்கும் நோய் வரலையா? எல்லாருக்கும் வந்து நோய் வர்றது உறுதி, நோய் வராது என்பது உண்மைப்படுத்தப்படாத வாக்குறுதி. என்ன சொல்றது சொல்லுங்க பாப்போம், உலமாக்கள் என்ன சொல்ற? அடிங்கோன்றா அடிக்கவான? அத பேசுவோம் இல்ல, நான் கேக்குறேன் இல்ல, மக்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம்? கட்டாயம் அடிங்க அப்படியா இல்ல அடிக்கவான? நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் தாரேன், ஒவ்வொரு வேக்சினாலே நோய் வருதுன்னு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. யாரு சொல்லுது?
அவனே தான் சொல்றான், நாங்க இல்ல நாங்க இல்ல, அவனே சொல்றான் எனக்கிட்ட டாக்குமெண்டிங் நான் உங்களுக்கு தாரேன், இவ்வளவு பெரிய அட்டி இவ்வளவு பெரிய அட்டிக்கு தருவேன் போட்டோ காப்பி லாகி செடுத்தா வேண்டிய ஒருத்தருக்கு வர செலவு. நாங்க முதலாவது எங்களோட எங்களோட ஒரு ஆறேழு பேர் அவங்களோட பெரிய பெரிய மட்டங்கள் வந்தாங்க பேச்சுவார்த்தை வந்து நான் முதலாவது டாக்குமெண்ட் அனுப்பி வச்சேன் சந்திப்புக்கு முன்னால இதை ரீட் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறம் டேட்டா போடுவோம். இதுவரைக்கும் டேட்டா பத்தி பேச்சே இல்லை, எல்லாம் நேரம் அவங்களோட ஒபிஷியல் வெப்சைட்ல உள்ளது, வெளியில இல்ல. எங்க உள்ள ஒபிஷியல் வெப்சைட் நோய் வர்றது உறுதி, நோய் வராது என்பது ஒரு பொய்ப்பிக்கப்பட்ட வாக்குறுதி, உண்மைப்படுத்தப்படாத வாக்குறுதி. இப்ப என்ன சொல்லுவோம் சமுதாய